ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ரெண்டு ரெமிடியும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்கேல்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு ஹேரோட அடர்த்தியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ரெமிடியும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம் பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க. லெமன் வந்து என்ன பண்ணும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸ்கேல்ப்லேருந்து முடி தனியாக கழட்டிட்டு வராத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக லெமன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுவேரா எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆலுவேரா வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நான் வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால ஒரு மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆலுவேராவோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது, ஆலுவேராலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா டைமிங்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். இதுவுமே வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பியூராக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலுக்கு பதில் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டு எசென்ஷியல் ஆயிலை தவிர வேறு எதையும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இதையே ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவேராவை ஓரத்தில் இருக்க முள்ளை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணணும். வெறுமனே அப்படியே நம்ம சுரண்டி எடுத்துட்டோம் அந்த ஜெல்லைன்னா அது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியோட ரூட்ஸில் வந்து அந்தளவுக்கு போய் ஈஸியாக வந்து உள்ளே போகாது. அதனால் அரைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க ஜெல்லை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. அப்படியே வெறும் இந்த ஜெல்லை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் அரைக்கிறப்ப. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆலுவேரா ஜெல்லை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேல்புக்கு மட்டும் அப்படின்றதால கொஞ்சமாக நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு முடிக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆலுவேரா ஜெல்லும் ஆயிலும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நான் லெமன் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி எலுமிச்சம் பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 3 ட்ராப் அளவுக்கு பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலாக இருந்தாலும் 3 ட்ராப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 ட்ராப் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப பவராக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எசென்ஷியல் ஆயில் இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் முட்டிலேயோ இல்லை காது பின்னாடியோ எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விடுங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கேல்ப் நல்லா ரெண்டாக பிரிச்சுட்டு ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்க ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் ஆயில் வைக்கலன்னா லைட்டா ஆயில் வச்சு ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா முடியோட ரூட்ஸ்ல வந்து கவனமா அப்ளை பண்ணுங்க. அப்புறமா முடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் ரெமெடி எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஹேர் லாஸ் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப டேமேஜ்ட் ஹேர், டல் ஹேராக இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த ஹைபிஸ்கஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு தூசியோ அழுக்கோ அதில் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து ஆலுவேராவையும் நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆலுவேராவும் நம்மளோட நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணும். நிறைய சத்து வந்து நம்மளோட முடியோட வேர்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சு ஆலுவேராவை ஆட் பண்ண போகிறோம். ஆலுவேராவில் ஓரத்தில் இருக்க முள்ளை வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்துடுறேன். முள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் இது ரெண்டுத்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு 180 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த செம்பருத்தி இலையையும் ஆலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த இலையும் ஆலோவேராவும் வந்து அடியில் வந்து கறி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணியில் வந்து இந்த சத்து ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ திரும்பவும் ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஆலோவேரா அண்ட் ஹைபிஸ்கஸ் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், சத்து இல்லாத ஸ்கேல்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப இந்த இலை வந்து சரியாக அரையாததெல்லாம் நம்மளோட முடியில் மாட்டாது. சப்போஸ் நம்ம வந்து வடிகட்டாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையில் அது வந்து மாட்டிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் முடியில் இருக்கும். ஸோ சிக்கு அதிக அளவில் ஆகும், ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிக அளவில் ஆகும். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்கும். ஸோ நான் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கலந்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், அதுவே போதும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஷாம்பூன் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடி வந்து ஒரு 80% நல்லா வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சீரமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட முடி ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் சீப்பு வச்சு பொறுமையாக சீவுங்க. கீழேருந்து சிக்கி எடுங்க, எப்பவுமே மேலேருந்து எடுக்காதீங்க. அந்த மாதிரி சீவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும், ரொம்ப அதிக அளவில் சிக்கெலாம் ஆகாது. நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆயில் வைக்காத டைமில் எப்போல்லாம் உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்கோ அப்போ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயில் வச்சிருக்கப்ப யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேர் சீரமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 20 days வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் செய்யும், ஏன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் அப்படின்றதால. மற்றபடி அதோட தன்மை மாறாது. இந்த ரெண்டு ரெமிடியில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.